வணக்கம், வெல்கம் டு வலவன் டியூட்டோரியல். இன்றைக்கி நாம் ஒரு விசிட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பொதுவாக விசிட்டிங் கார்டு சைஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். விசிட்டிங் கார்டு பொதுவாக நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நியூ கார்டு எடுத்துக்கிறோம், இன்ச்சஸில் நான் பண்ணுறேன். இது ரெண்டுமே இன்ச்சஸில் மாற்றியாச்சு. ரெசலேஷன் 300 இருக்குது, பிக்சல் பார் இன்ச்சஸ், சிஎம்ஐக்கே. நான் சிஎம்ஐக்கேன்றதை மட்டும் ஃபஸ்ட்டில் ஒரு சின்ன விஷயம் செய்கிறதுக்காக ஆர்ஜிபி கலர்லேயே பண்ணுறேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முடியும் போது அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போது சைஸ் 3.6 2.1. ஓகே, இப்போ இது ஒரு கார்டு. இந்த கார்டோட சைஸ்க்கு நாம் இதை டிசைன் பண்ணிட்டோம். மேட்ரு டைப் அடிக்கிறோம், டெக்ஸ்ட் 2 கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஃபாண்ட் தேவை அப்படின்றத நாம் முடிவு பண்ணி வச்சுக்கலாம். ஃபாண்ட்டு நான் முதல்ல என்ன பண்ணுறேன், ஏரியலில் பிளாக் ஃபாண்ட்டு உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஏரியல் பிளாக்னே ஒரு தனி ஃபாண்ட்டு இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது எனக்கு டெக்ஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போது டெக்ஸ்டிங் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் உள்ள என்ன தேவையோ நான் வந்து பண்ணணும். டியூட்டோரியல் மொத்தமாக இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேரக்டர் டூல் வரும். கண்ட்ரோல் ஏ, அதாவது செலக்டில் போய்ட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூலில் இருக்கும்போது இப்படி செலக்டும், மோட் டூலில் இருக்கும்போது இந்த செலக்ட் ஏ கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியும் செலெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இதை டி செலெக்ஷன் பண்ணுறது இப்படி பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூலில் இருக்கும்போது மொத்தமாக செலக்ட் டி செலக்ட் வந்து டெக்ஸ்ட் டூலில் வராது. நம்ம இந்த இடத்துல டிக் பண்ணிங்கன்னா அது முடிஞ்சு போகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாண்ட்டு இப்படி செலெக்ஷனில் இருந்தால் கூட ஃபாண்ட் நம்ம தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல வந்து கீழே வந்து போல்டு, இட்டாலிக்கு, கால் கேப்ஸ் அப்படி இருக்குது. இது நாலு கேப்ஸை கிளிக் பண்ணோன்னா எல்லாமே வந்து கேப்ஸாக மாறிடுச்சு டூல். இப்போது செலக்டை போயிட்டு கண்ட்ரோல் ஏ. இந்த டேப் இது வரைக்கும் நீங்கள் இதை டிசெலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு. இது டிசேபிளாக, அதாவது எனேபிள் ஆகாமல் இருக்குது. நான் செலக்ட் கால் கொடுத்தோன்னே இது எனேபிள் ஆகுது. அது என்னென்னு கேட்டீங்கன்னா சென்டர் மாற்றுறதுக்கு, இது இந்த வியூக்கு சென்டர் மாற்றுறது. இப்போது செலக்டில் போயிட்டு டிசெலக்ட் தேவையான அளவுக்கு இது என்ன பண்ணிடுறேன் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வச்சுக்கி தான் இது ரொம்ப நல்லது. சரி, அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றது பிளாக்ன்றதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரெகுலரில் மாத்திரேன். இந்த ஆல் கேப்ஸை எடுத்து விட்டேன். ஃபோட்டோஷாப், பேஜ் மேக்கர், கோரல் ரா, இன்டிசைன், மொத்தமாக செலக்டில் போகிறோம். கண்ட்ரோல் ஏ, ஃபாண்ட் சைஸ் 9. ஓகே, 9 போதுமான. இப்போது இதை ஓகே, இது க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த 9 சைஸ்க்கு தான் இப்போ நமக்கு என்ன ஆகும், அடுத்து நம்ம டெக்ஸ்ட் டூல் வச்சு க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் ஆகும். செல் 9999991 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நம்பர் வரக்கூடிய நம்பரை நம்ம இங்கே சார் 2 4 6 1 2 4 6 8 10 நம்பர். ஓகே, முடிஞ்சு. இமெயில் ஐடி, இமெயில் பலம் டுடோரியல்ஸ் @gmail.com. ஓகே, மோட்டுல் செலக்ட் ஆல்ல சென்டர் டிசெலக்ட், செலக்ட் டிசெலக்ட் பண்ணிட்டோம். இப்போது ஃபாண்ட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கட்டம் டூல் போட்டோம். ஓகே, இது என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் பிடிச்சிட்டு என்ட்ரு அடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி செலெக்ஷன் டூல்லாம் மாறும். அதுக்கப்புறம் விண்டோஸில் போய்ட்டு லேயர் டூல்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ணுங்க. இப்போ ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கலரை ஃபில் பண்ணணும். எடிட்டில் போகிறீங்க, ஃபில்லு போகிறீங்க, ஃபோர் கிரவுண்ட் கலர். ஓகே, செலக்ட் டிசெலக்ட். இதவே நம்ம ஒரு காப்பி எடுக்கணும் அப்படின்னா மூவ் டூலில் போகிறீங்க. ஆல்ட் பட்டனை பிடிச்சிங்கன்னா அந்த சிம்பிள், அந்த மூவ் டூலோட சிம்பிள் மாறுறது உங்களுக்கு தெரியும். அப்போது நம்ம இன்னொரு சிம்பிள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், 3 தனித்தனி வகையில் இப்போது 3 பிடிச்சிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், சங்கிலி மாதிரி 3-க்கும் 2-க்கும் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ 3 ஒன்றா மாறிடுச்சு. இப்போ இந்த சங்கிலி நான் எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இந்த சங்கிலி மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த காப்பியவே எடுக்க முடியாது. இப்போ நான் ஆல்ட்டை பிடிச்சாலும் இந்த இடத்துல என்ன பண்ண முடியல, நம்மளால் மாற்ற முடியல கண்ட்ரோல் செட். அப்போ இந்த சங்கிலியை நான் எடுத்து விட்டேன். இப்போ இதில் செலக்டில் இருக்குது. இப்போ இங்கே ஆல்ட்டு பிடிச்சோடனே ஒன்று ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து 4 தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ நான் அந்த கண்ட்ரோல் செட்டு கொடுத்துறேன். இப்போ இந்த 3 கலர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஃபில் பண்ணி 3 வந்து வச்சுருக்கோம். இதை டெக்ஸ்ட் டூ டி அடிச்சுனா ஷார்ட்கட் இமெயிலில் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போது இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, ஏன் ஆர்ஜிபி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்ஜிபியை பொறுத்த வரைக்கும் ஃபில்டரில் சில விஷயங்கள் வந்து எல்லாமே வேலை செய்யும்.
ஆனால் சிஎம்ஐக்கு மோடில் நீங்கள் நம்ம உங்களுக்கு காட்டுறேன், அது வந்து தெரியாது. இப்போ இந்த டெக்ஸ்டர் மோடை நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்டர் ஆட் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்டில் கேன்வாஸ்க்கு பதில் சாண்ட்ஸ்டோன் மாத்திரம், சாண்ட்ஸ்டோன் அப்படின்னா கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருக்கும். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு. இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா அதே தான், லாஸ்ட்டாக நான் என்ன ஃபில்டர் பண்ணணும் அது வந்து இந்த இடத்துல வந்து முதல்ல மாற்றிக்கும். அதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் எஃப், டெக்ஸ்டைஸ் இதுவும் டெக்ஸ்ட் இதையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எஃப், மூணுத்துக்குமே கண்ட்ரோல் எஃப் நான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல தனியாக எனக்கு தெரியணும் அப்படின்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேயர் F7 ஷார்ட்கட் ரைட் கிளிக் பண்ணுறேன், பிளெண்டிங் ஆப்ஷன், பிளெண்டிங் ஆப்ஷனில் இதுக்கு நான் ட்ராப் ஷேடோ தரேன். ட்ராப் ஷேடோ கொடுத்தோன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் காப்பி லேயர் ஸ்டைலில் பண்ணிவிட்டு இதுக்கு அதே மாதிரி பேஸ்ட் லேயர் ஸ்டைல், இதுக்கும் பேஸ்ட்டு லேயர் ஸ்டைல். இப்போ மூணு தனித்தனியாக நான் என்ன பண்ணியிருக்கோம், உங்கள் இமேஜ் போட்டிருக்கோம். இப்போ ஒரு இமேஜை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன், அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த ஃபோட்டோஷாப் பற்றின இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இருக்கா, இதில் இல்லை, வீடியோஸ் ஃபோட்டோஷாப் பேஜ் மாக்கன்னு சொல்லிட்டு சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மூணுத்துக்கும் இல்லை எதையோ ஒரு படத்தை நம்ம வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணோம். ஆக்சுவலி ஃபோட்டோஷாப் லோகோ வந்து நான் ஆல்ரெடி இங்கே வச்சுருந்தேன், அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், இல்லை. அதனால் இது தேவையில்லை, இதை நான் ஒன்று எடுத்துட்றேன், ரெண்டுத்தை மட்டும் இங்கே என்ன பண்ணுறேன் நீங்கள் வைக்கிறேன். ஓகே, இப்போது இதுக்கான கலரை நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். டேப் அடித்தா அந்த கலர் வரும், தேவையான கலர் என்ன கலர் தேவையோ கொஞ்சம் டார்க் கலராக இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஷார்ட்கட், அதே மாதிரி தான் இதுக்கும் ஆல்ட் பேக் ஸ்பேஸ். கீழே இருக்கிற இதுக்கு நம்ம வேறு கலர் தரோம், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழே இருக்கிற கலரில் கொடுத்துக்கிறேன். ஆர்ஜிபியில் இருக்கிறதுனால அந்த கலருடைய வேரியேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியுது. அதனால் நம்ம கண்ட்ரோல் அடிச்சிங்கன்னா இது வந்துடும். அதே மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதையும் ஷிஃப்ட் பிடிச்சி இதையும் நான் செலக்ட் பண்ணி சென்டர் கொண்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா ஒரு எதையாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த டிசைன்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், வேறு எதாவது இருக்கா, சரி ஓகே. இந்த பேக்ரவுண்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் பிடிச்சி மைனஸ் அடிக்கிறேன். இப்போது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த என்கிட்ட ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு, இந்த பேக்ரவுண்டு இதை எடுத்து வந்து நான் இந்த சைடில் அடிச்சிருக்கேன். இந்த சைடில் திருப்பறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வெளியே இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரியும், இந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஜூம் டூல் இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு F7 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டுட்டோரியல் இருக்கும், இங்கே அழகாக எடுத்துருந்து எனக்கு கேப் ஒன்று விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வரும். இப்போ பாருங்கள் ஒன்று தனியாக க்ரியேட் ஆகிருக்கு, அது எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்படியே அழகாக கீழே தள்ளீங்க அப்படின்னா இது இந்த அளவுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் படிச்சுக்கிறேன். இப்போது இது வரைக்கும் வந்துச்சுங்கன்னா இப்போ இந்த இதில் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கம்மியாகும். இடத்துல பாருங்கள் அது ஒப்பாசிட்டி கம்மியாகும். எனக்கு இது இன்னும் கொஞ்சம் கீழே இருந்து ஃபேடாகிற மாதிரி வேணும்னும் போது இது ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது சொன்னீங்கன்னா அது அது டெக்ஸ்ட்லேருந்து என்ன ஆகிடும், இமேஜாக மாறிடும். இப்போது என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல இந்த மார்க்கெட் ஒரு ரெக்டாங்குலர் மார்க்கெட் ஒரு எடுத்து இது வரைக்கும் அழகாக நம்ம என்ன பண்ணிடுறோம், செலக்ட் பண்ணிடுறோம். இந்த கீழே இருக்கிற எழுத்து இப்போது என்ன பண்ணுறோம், செலக்டில் போயிட்டு ஃபெதர் ஃபெதர் ஒரு 25 கொடுக்குறோம். அது எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல கீழே டெலிட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ டெலிட் பண்ணலை, டெலிட் பண்ணும்போது அது கீழே டெலிட் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கொஞ்சம் கீழே இறக்கி நான் டெலிட் பண்ணுறேன், இன்னும் கூட கொஞ்சம் கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஒப்பாசிட்டி அதிகமாக வச்ச இடத்துல இப்போ நான் 0 அடித்தேன், இப்போ ஒரு 7, 8, 6 அப்படி நீங்கள் மறைக்கும்போது நான் என்ன வந்து மாறுது பார்த்தீங்களா, அதுதான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 7 அடிச்சு வைக்கிறேன். இந்த 7 அடிக்கும்போது இங்கே என்ன இருக்குன்னா 70 இருக்குது. 6 அடிக்கும்போது நான் அடிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன அடிக்கணும் அதுக்கு தகுந்தபடி 70 7 ரெண்டு வேகமாக அடித்தேன், 77 வருது, 98, 65 இப்போ அடிக்கும்போதெல்லாம் இந்த இடத்துல மாறுத உங்களால் உணர முடியுது. இப்போ நான் 65 வச்சுருக்கேன், ஒரு பேக்ரவுண்டு லேயருங்க க்ரியேட் ஆகுது, உங்களால் முடியுது. நான் எல்லாமே பச்சை கலர் இருக்கும்போது இது மட்டும் ஏன் எனக்கு மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னா, இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பண்ணுறீங்க யூ அண்ட் சாச்சுவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஹியூ பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா +50 ஓகே, இந்த பச்சை கலரில் இங்கே இருக்குது. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் யூ அண்ட் சாச்சுவேஷனில் போயிட்டு மேலே நீங்கள் ஏற்கனவே 50 தெரியுவீங்களா, 50 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 50 அதுக்கு ஃபிட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஒரு இப்போ இங்கே ரெண்டு இமேஜை நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் இது முடியும். எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜ் வந்து உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். அதுக்கு பதில் நான் ஃபோட்டோஷாப்பை இமேஜ் ஆட் பண்ணோன்னு வச்சுருந்தேன், பட் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். அது இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரிகிறதுக்காக தான் இப்போது இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாங்களா, நல்லாயிருக்கு. இப்போது இந்த இமேஜை வந்து நான் என்ன பண்ணுறேன், இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, உள்ளே எடுத்து வந்து விட்டுட்டேன். இப்போ இது அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு எடிட்
ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு ஒரு மூலையில் சின்னதாக்குனீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் அழகாக சின்னதாக அப்படிங்க. இப்போ இந்த வளவன் டியூட்டோரியல் என்ன பண்ணுறேன் என்ன கூட தள்ளிக்கிறேன். இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு, அதாவது எப்படி இருந்தீங்கன்னா செலக்டில் போகிறீங்க, லேயரில் போகிறீங்க, அரேஞ்சில் போகிறீங்க, பிரிங் டு ஃப்ரண்ட், அதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சரிப்படும். இப்போ மூட்டுள்ள ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன் லேயரில் இதை டெல் பண்ணிடுறேன், தேவையில்லை. அதே மாதிரி இதையும் நாம் டெல் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம தான் இங்கே ஒரு இமேஜ் வேறு இமேஜ் அது பதில் வச்சுட்டதுனால இது தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீட்டான இமேஜ் நமக்கு ஒரு சிம்பிள்டான ஒரு நீட்டான ஒரு விசிட்டிங் கார்டு நமக்கு கிடச்சிருக்குது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தினசரி ஏதோ ஒன்றை க்ரியேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அது சரியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி இந்த லேயரில் போகிறேன், லேயர்ஸ். இப்போ இந்த லேயரில் லாஸ்ட்டாக ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் டு லேயர் ஸ்டைல், ஒரு ஃபெதர் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் ஷேடோ கொடுத்து பார்த்தீங்களா, அந்த ட்ராப் ஷேடோ இதுக்கு நாம் ஃபில் பண்ணியிருக்கு, அதுதான் வந்து இந்த இடத்துல அப்படியே இருந்திருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை தெரிவிக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.